இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா. இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு 1.5 லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகுள்ளம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே, இது கூட ஒரு 7 வரமிளகா, அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது கொதி வர டைமில் நம்ம வந்து 3 ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து வறுத்து தனியாக வச்சுக்கலாம். புளி கொதிச்சு வர டைமில் நம்ம வந்து 1 கைப்பிடி அளவுக்கு அரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஆடு சக்கரை சேர்த்து நல்லா எண்ணெய் திரண்டு வரும் பாருங்கள். அந்த டைமில் நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பை இது கூட சேர்த்துட்டு நம்ம புளி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் சாப்பாடு போட்டு கிளறி சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. இந்த புளி வந்து 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, ட்ரை பண்ணி பாருங்கள்.